வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் எக்ஸாமை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னடா 10வது எக்ஸாம் அவ்வளோ ஈஸியா, எங்களுக்கெல்லாம் புத்தகத்தை பார்த்தா பயமாக இருக்குதே அப்படின்னு ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு தோணலாம். உண்மையில் சொல்லப்போனால் எந்த ஒரு எக்ஸாமும் ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய மாணவனோட மனநிலை மற்றும் சூழ்நிலையை பொறுத்தது. யார் ஒரு விஷயத்தை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு என்னால் இதை பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணுறாங்களோ அவங்களால ஜெயிக்க முடியும். அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுக்கிறது மட்டுமே வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை தான். அப்போ யார் வெற்றியாளர்கள்? உங்களுடைய மார்க் ஒரு 200 தான் வரும் அப்படின்னு உங்களுடைய நண்பர்களோ ஆசிரியர்களோ அல்லது நீங்களோ முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணி அதை 201 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் வெற்றியாளர் தான். ஒரு தேர்வு கடினமா அல்லது எளிமையானதா அப்படிங்கிறத அந்தந்த மாணவனுடைய சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. 40 மார்க்கா 80 மார்க்கா அப்படிங்கிறது முடிவு பண்றதுல எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்டும் ஈஸியா வந்துடாது. நம்ம முயற்சியே பண்ணாம ஒரு சப்ஜெக்ட் நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம். முயற்சி செஞ்சு பார்க்கணும். நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கறது தான் மிக முக்கியமான விஷயம். இங்க ஒரு தேர்வை ரொம்ப எளிமையாக்குறதுக்கான அடிப்படையான விஷயம் முழுமையாக்குறது, முயற்சி செய்யறது. முயற்சி செய்யறதுனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். நமக்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கணும். என்ன திட்டம் வகுக்கப்பட்டிருக்கணும்? முதல்ல ஒரு பேனாவும் நோட்டும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய 5 சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு சப்ஜெக்டா ஒரு பேஜுக்கு எழுதிக்கங்க. உங்களுக்கு அந்த பாடம் ரொம்ப ஈஸியானதா கஷ்டமானதா, அந்த சப்ஜெக்ட் ஈஸியானதா கஷ்டமானதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்டில் 10 பாடம் இருக்குது அப்படின்னா அந்த 10 பாடத்துக்கும் வரிசையாக நம்பர் போடுங்க. இந்த பாடத்தில் உங்களால் எத்தனை சதவீத கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்ல முடியும்னு போடுங்க. ஒரு 80%ல இருந்து 100, ஒரு 50%, இல்ல ஒரு 20%. ஸோ உங்களுக்கு அந்த பாடத்துல எவ்வளவு தெரியுமோ, எப்படி ஆன்சர் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க. எதெல்லாம் அந்த பாடத்துல உங்களுக்கு ஈஸியா இருக்கு, எதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. இப்போ நமக்கு தெரியும், கொரோனா வந்து லாக்டவுன்ல இருக்கிறோம், எக்ஸாம் இன்னைக்கா நாளைக்கான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். ஜூன் 1 எக்ஸாம் சொல்லிட்டாங்க, மீதி இருக்கிற நாட்கள்ல நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் நமக்குள்ள வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. முதல்ல பயம்தான் நம்முடைய எதிரி, பயம்தான் நம்முடைய நண்பனும் கூட. நம்ம பயப்படலை அப்படின்னா கண்டிப்பாக படிக்க மாட்டோம், அதிகமாக பயந்தோம்னாலும் படிக்க மாட்டோம். ஆக பயம் வந்து நமக்கு அவசியம், ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக நம்ம பயந்துடக்கூடாது. நீங்கள் எடுத்து வைங்க, எந்த சப்ஜெக்டில் உங்களால் எவ்வளவு படிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள், படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்கள் ஆசிரியர்களுடைய துணையை தேடிக்கங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக கைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில ஆசிரியர்ஸை பிடிக்கும், அவங்க ஐடியா சொன்னாங்கன்னா உங்களால் படிக்க முடியும். நமக்கு படிக்கிறதுக்கு தேவை ஒரு கைட்லைன். உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் டீச்சருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. இந்த சப்ஜெக்ட் நான் எப்படிங்க சார் படிக்கிறது, என்ன படிக்கிறதுன்னு கேளுங்க. அவங்களுடைய சொற்கள் உங்களை வந்து ஊக்கப்படுத்தும். உங்களோட நண்பர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க பாடத்தை பற்றி. இந்த டைம்ல டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லாக்டவுன் முடிஞ்சு நாம் இப்போ தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நேரத்தை உங்களால் படிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு நேரம் பயன்படுத்துங்க. ஏன்னா நமக்கு நடக்க போற ஏற்கனவே தேர்வுகளில் மிக முக்கியமான முதல் தேர்வு இதுதான். உலக அளவில் நம்ம கலந்துக்க போற கடுமையான போட்டிகளுக்கு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய தேர்வு இந்த 10ஆம் வகுப்பு பொது தேர்வு தான். அதனால நேரத்தை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு படிக்கிற நேரத்தை முதல்ல பிரிச்சுக்கணும். நீங்கள் பொதுவாக காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு இரவு கூடுதல் நேரம் வரைக்கும் படிக்கக்கூடியவங்களா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டவணையும், அல்லது இரவு வெகு நேரம் படிச்சுட்டு காலையில கொஞ்சம் நேரம் கூடுதலா தூங்கி எந்திரிக்கிறவங்களா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டவணையும் போட்டுக்குங்க. அவங்க அந்த அட்டவணைப்படி கண்டிப்பா உட்கார்ந்து படிங்க. அந்த படிக்கிறதுக்கான நேரத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா என்னென்னவோ காரணம் வரும். உங்களுக்கு பிடிச்ச டிவி சீரியல் வரலாம், உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம், உறவினர்கள் வந்திருக்கலாம். அதுக்காக அந்த படிக்கிற நேரத்தை விட்டு எந்திரிச்சு போகாதீங்க. உங்களுக்கு
படிக்கிறதுல போர் அடிச்சுது அப்படின்னா, சில சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது போர் அடிக்கும். பொதுவா நான் என்னோட மாணவர்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் போர் அடிக்குது, ஒரு டாபிக் போர் அடிக்குதுன்னா ஒண்ணு அடுத்த டாபிக்கு போயிருங்க, அல்லது அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிருங்க, அல்லது ஒரு சின்ன டெஸ்ட் எழுதி பாருங்க. பொதுவா ஓய்வு அப்படிங்கிறது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது தான். இதுதான் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கும் நான் சொல்லித்தர்றது அதுதான். உங்களுக்கு ஒரு பாடம் போர் அடிக்குதுன்னா அந்த பாடத்துல இருந்து இன்னொரு பாடத்துக்கு மாறிக்கிங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ நீங்க படிச்சதை முதல்ல ரிவிஷன் பண்ணுங்க. புதுசா எதையும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இதுநாள் வரைக்கும் படிக்காத எதையும் புதுசா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஆக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன, இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நோட் புத்தகத்தை எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த பாடத்துல எவ்வளவு தெரியும், எந்த பாடம் படிக்கலாம் வேண்டாம் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. ஒரு டைம் டேபிள் போட்டுக்குங்க. அந்த டைம் டேபிள் படி படிக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க. அந்த டைம் டேபிள்ல இருந்து எக்காரணத்தை முன்னிட்டும் விலகாம படிங்க. கவனச்சிதறல் ஏற்படாம படிங்க. உங்களுக்கு படிக்கிறதுல போர் அடிச்சுது அப்படின்னா வேறொரு டாப்பிக்கோ அல்லது டெஸ்டோ வேறொரு சப்ஜெக்டோ மாத்திக்குங்க. இப்போ நம்ம கிட்ட குறைவான நேரம் தான் இருக்குது. யாரெல்லாம் உண்மையா முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். வாங்க நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். வணக்கம்.